திரு தி ஜானகிராமன் அவர்களுடைய கோபுர விளக்கு என்ற சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி தி ஜானகிராமன் அவர்களை பற்றி சில வரிகள். தி ஜானகிராமன் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். மரப்பசு, அம்மா வந்தாள், மோகமுள் இவருடைய புகழ்பெற்ற நாவல்கள். தி ஜா என்று அழைக்கப்படுவார். இவர் பள்ளி ஆசிரியராகவும் அகில இந்திய வானொலியிலும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய நாவல்கள் சில அமிர்தம், மலர் மஞ்சம், மோகமுள், செம்பருத்தி, உயிர்த்தேன். குறு நாவல்கள் சில தோடு, அவளும் உமியும், வீடு. சிறுகதை தொகுதிகள் கொட்டுமேளம், சிவப்பு ரிக்ஷா, யாதும் ஊரே, சக்தி வைத்தியம். இதை தவிர கட்டுரைகளும் நாடகங்களும் எழுதியிருக்கிறார் திரு தீஜா அவர்கள். சரி, இனி கதைக்குள்ளே போகலாம். கதை நாயகனே சொல்கிற மாதிரி இருக்கிறதால நானும் அப்படியே கதையை சொல்கிறேன். கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், திடீரென்று கண்ணை கட்டிவிட்ட மாதிரி இருந்தது. அவ்வளவு இருட்டு. கிழக்கு தெரு வெளிச்சத்தை பார்த்துவிட்டு நடந்ததால் சன்னதி தெரு இருட்டை கவனிக்காததால் காலை தட்டிவிட்டது. ஒரே இருட்டு. கோவில் மெர்க்குரி லைட் அணைந்து கிடந்தது. எப்படியோ தட்டி தடவி வீட்டு வாசல் போய் சேர்ந்தேன். பூஜை இல்லைனா கதவை அடைக்கட்டும், எதற்காக கோவில் விளக்கை அணைக்கணும் என்று ஒரு குரல் எதிர் வீட்டிலிருந்து கேட்டது. பஞ்சாயத்தில் கேட்பாரில்லை, தெருவில் இருந்த ஒரு விளக்கும் இப்படியா பண்ணுறது என்று நாட்டு வைத்தியரின் குரல் கீழ்ப்புற பக்கத்து வீட்டில் இருந்து கேட்டது. கோவிலில் விளக்கு எரிஞ்சண்டு இருக்கும், இந்த பஞ்சாயத்து பல்பு மினுங்கும், மேனேஜர் இதெல்லாம் அணைச்சிருக்க வேண்டாம், யாராவது வந்து சொல்லட்டும்னு இருக்கார் போலிருக்கு என்று இன்னொருவர் சொல்கிறார். அந்த யாராவது அவரை தவிர யாராவது என்றுதான் அர்த்தம். உடனே நாட்டு வைத்தியர், நான் இருக்கிறேன், நான் போய் கேட்கிறேன் என்றார். இரண்டாம் கால பூஜை நேரம் மேளம் கொட்டுமா இருக்கும் இந்த வேளையில் இன்று இந்த நிசப்தம் எதற்கு என்று யோசித்து கொண்டே கதவை தட்டினேன். கௌரி வந்து திறந்தாள். ஏன் கோவில் பூட்டி கிடக்கு என்று கேட்டேன். எல்லாம் விசேஷந்தான். என்ன விசேஷம்? தெற்கு வீதியிலே யாரோ செத்து போயிட்டாளாம். யாரு? எல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதாநாயகிதான் என்றாள் கௌரி. என்ன கதாநாயகியா, புரியலையே. செத்துப்போன அப்புறம் தானே இந்த மாதிரி மனுஷா எல்லாம் உங்களுக்கு கதாநாயகி ஆகிற வழக்கமாச்சே என்று அப்படி சொன்னேன் என்றாள். எந்த மாதிரி மனுஷா? தருமு மாதிரி. தருமு யாரு என்று கேட்டேன். துர்க்கை அம்மன் கிட்ட வரம் கேட்பான்னு சொன்னேலே அந்த ஜில்லுதான். ஆ, அவளா? என்ன அதிர்ச்சி ஆயிடுத்தா என்றாள். ஆமாம், அதிர்ச்சிதான். தருமுவா செத்து போய்விட்டாள்? முந்தா நாள் கூட கோவிலில் பார்த்தேனே, என்னை பார்த்து வெட்கத்திலும் பயத்திலும் விறுவிறுவென்று நடையில் போய்விட்டாள். இன்னும் என் கண் முன்னே நிற்கிறாள் என்று நினைத்து பார்த்தேன். முந்தா நாள் ராத்திரி கூட கோவிலில் பார்த்தேனே என்றேன் கௌரியிடம். பார்த்தா என்ன, 4 மணிக்கு பார்த்தா கூட 4:30 மணிக்கு மாரடிச்சு இறந்து போயிடுறாங்க. என்ன உடம்புக்கு என்றேன். உடம்புக்கு என்ன இருக்க போகிறது? பாம்புக்காரனுக்கு பாம்புதான் யமன், புலியை வச்சு ஆடுறவனுக்கு புலிதான் யமன் என்றாள். நான் அப்படியே உட்கார்ந்தேன். தருமுவின் நிழல் உருவம் என் மனதில் வந்தது. முந்தா நாள் இரண்டாங்கால பூஜை முடிந்ததும் நான் கோவிலுக்கு போயிருந்தபோது அவள் புதிதாக தீட்டிய கத்தி மாதிரி போய்கொண்டிருந்தாள். கோவிலில் ஒருவரும் இல்லை. நான் உள்ளே போகும்போதே கோவில் விருச்சோடி கிடந்தது. நந்திக்கு பக்கத்தில் 2 ஆச்சிகள் பழுத்து போன வெள்ளை புடவை நெற்றியில் விபூதியுமாக இருந்தாங்க. பல்லும் பணங்காயுமாக மூஞ்சிகள், பசியும் பட்னியுமாக தெரிந்தார்கள். மங்கை பருவத்திற்கு முன்னாலே குறைப்பட்டு போனவர்களாம். 2 பேரும் சேர்ந்து போவார்கள் வருவார்கள் கோயிலுக்கு. அந்த 2 பேரையும் நான் கடந்து போனதும் உள்ளே தருமு சாமி கும்பிட்டு கொண்டிருந்தாள். உன்னை விட இந்த 2 கிழவிகள் பரவாயில்லை, நீ இப்படி சுமங்கலியாக நிற்கிறாயே என்று என் மனம் நினைத்தது அவளை பார்த்து. நான் உள்ளே போனதும் என்னை பார்த்துவிட்டு வெட்கத்தையும் பயத்தையும் ஒரு புன்சிரிப்பில் வெளிப்படுத்திவிட்டு வெளியே வேகமாக சென்று விட்டாள். நெற்றியில் 2 புறமும் சுருண்ட முடி. அவளை கருப்பு என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் அண்டை கருப்பு இல்லை. கையில் மஞ்சளும் நீலமும் கலந்த ரப்பர் வளையல்கள். மெல்லிய உயரமான தேகம். கழுத்தில்
முலாம் தேய்ந்த சங்கிலி, ஒரு பூ போட்ட வாயில் புடவை, நிகு நிகு என்ற ஒரு புது மெருகு அந்த உடல் முழுவதும் ஊடுருவி இருந்தது. என்னை கண்டு வெட்கி ஓடியதற்கு காரணம் என்னவென்றால், 2 மாசத்துக்கு முன்பு கோவிலில் பூஜை நடந்தபோது பிரகாரத்தை சுற்றி வருவதற்காக சென்றேன். தருமோ துர்க்கை அம்மன் முன்னாடி நின்று அழும் குரலில், நான் வந்ததை கவனிக்காமல் அவ்வளவு சோகம் அவள் மனதுக்குள் மறைத்திருக்கும் போல. ஈஸ்வரி, 2 நாளாக வயிறு காய்கிறது, இன்னிக்காவது கண்ணை திறந்து பார்க்கணும், தாராள மனசுள்ளவனா ஒருத்தனை கொண்டு விட்டு தொலைச்சா என்னவாம் என்றாள் துர்க்கை அம்மனிடம். நான் கேட்டுக்கொண்டே உள்ளே போனேன். சற்றென்று என்னை பார்த்தவள் அதிர்ச்சி ஆகினாள். என்ன செய்ய, நான் வேண்டுமென்றே அவள் சொன்னதை கேட்கவில்லையே. ஈஸ்வரி, என் தங்கையை காப்பாற்றிடு, தாராள மனசுள்ளவனா ஒருத்தனை பார்த்து அவளுக்கு முடிசூடு தாயே என்று தயங்கி தயங்கி வேண்டுகோள் முடிந்தது. உண்மையான வேண்டுகோள் என்றால் என்னை கண்டு ஏன் பதற்றத்தோடு ஓடணும்? மகிஷாசுரனை மர்தனம் செய்கிற எனக்கு இந்த உத்தியோகம் கூடவா என்று கடவுள் கேட்பது போல் இருந்தது எனக்கு. வெளியே யாருக்கும் இந்த பிரார்த்தனை கேட்கவில்லை. வெளியில் மேனேஜர் அமைதியாக கணக்கு போட்டு கொண்டிருந்தார். அவர் தலைக்கு மேலே ஒரு கிளி தூங்கிக் கொண்டிருந்தது. வீட்டில் வந்ததும் இந்த விஷயத்தை கௌரியிடம் சொன்னேன். தெய்வம் நல்ல புத்தி கொடுக்கும், ஞானம் கொடுக்கும், விவேகம் கொடுக்கும், இப்ப இதுவும் கொடுக்கும் என்று தெரிகிறது என்று என்னை பார்த்து கிண்டல் செய்தாள் கௌரி. ஏன், கொடுக்கப்படாதா என்றேன். கொடுக்கட்டுமே, எந்த காரியத்துக்கும் தேவைதானே. திருடனுக்கு கூட தெய்வம் உண்டு, அந்த மாதிரி பெண்ணுக்கு ஒரு தெய்வம் வேண்டாமா? ஆளை கொண்டு வந்து விடுனா விடத்தானே வேணும் அது என்றாள். அந்த பெண் அழுது கொண்டே வேண்டினாள் என்றேன். யார் அந்த பெண்ணு, தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டாள். கருப்பா ஒசரமா சுரட்டை முடியாக இருந்தாள் என்றேன். கௌரிக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. மறுநாள் அந்த பெண் வாசலோடு போனாள். கௌரியை கூப்பிட்டு காட்டினேன். கௌரி பார்த்துவிட்டு என்னிடம் சொன்னாள், இதுவா, இது ஒரு மாதிரிப்பட்ட பெண், இதுக்கா இப்படி புலம்பினேல் என்றாள். உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். தெரியறது என்ன, அவள் குளம், சந்தி, கடைத்தரு எங்க பார்த்தாலும் நிற்பாள், பகல் இரவு பாராமல். வேணும்னா விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்கோ என்றாள். 4-5 நாள் சென்றது. நான் சீனு மாமா கடைக்கு போனபோது அந்த பெண் தாயுடன் போனதை காட்டி சீனு மாமாவிடம் யார் என்று கேட்டேன். அவர் அவளை பார்த்துவிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தார். மந்திர சாமான் மந்திர சாமான்னு ஒருத்தர் இருந்தார், ஜோசியம் பார்ப்பவர், பாம்பு கடி தேல் கடின்னு மந்திரிப்பவனும் கூட, பிசாசு கூட ஓட்டுவான். அவன் ஜோசியம் சொன்னான்னா ரிஷிவாக்கு மாதிரி தான் இருக்கும். 40 வயதிலேயே பூர்வீக சொத்தை வித்தான். திடீரென்று ஒரு பக்கம் பூரா சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டது. 7 வருஷம் படுத்த படுக்கையாக கிடந்தான். சாப்பாட்டுக்கே கஷ்டமாச்சு. பேங்கில் இருந்த பணத்தை வைத்து இப்ப போறாளே அவன் பொண்ணு, இவளுக்கு திருமணம் பண்ணாங்க. அவள் அம்மாவோ புருஷன் படுத்த படுக்கையானதால அவள் தப்பான தொழிலை ஆரம்பிச்சிட்டா. இதை கேள்விப்பட்ட அந்த பெண்ணோட புருஷன் இவளை அடித்து வீட்டுக்கே அனுப்பிவிட்டான். இப்போ தாய் அந்த பெண்ணுக்கு அந்த பொழப்பை கற்றுக் கொடுத்து விட்டாள். வீட்டில் ஒரு பாட்டி, இந்த பெண்ணுக்கு தங்கை என 7 உருப்படி. வயிற்று பிழப்புக்கு என்ன செய்வது, 2 பேரும் இந்த தொழில் பண்றாங்க. மந்திர சாமானுக்காக பெரிய பெரிய பணக்காரங்கள் ஜோசியம் பார்க்க வாசலில் காத்து இருந்தாங்க. அது ஒரு காலம். இப்போ படுத்த படுக்கை ஆனதும் இதுங்க வேற இப்படி தெரியறதால யாருமே அவங்க வீட்டு பக்கம் போறதும் இல்லை, பேச்சும் இல்லை என்றார். அவர் சொன்னதும் கௌரி சொன்னதும் உண்மைதான். அந்த தருமு எங்கு பார்த்தாலும் நிற்பாள். 9 மணிக்கு தனியாக போவாள். போலீசுடன் சிரித்து பேசி கொண்டிருப்பாள். வீட்டுக்குள் வந்து கௌரியிடம் சொன்னேன், எத்தனை நாளைக்கு தேடிண்டு வருவா எல்லாரும்? அதான், இவள் தேடி போக ஆரம்பித்து விட்டாள். துர்க்கையிடம் கேட்கறதுதான் கேட்டாலே பணம் வேணும், கஷ்டம் விடியணும்னு கேட்கப்படாதோ? நல்ல ஆளை பிடிச்சுத்தா அண்ணா கேட்பாங்க என்று கோபமானாள் கௌரி. இப்படி அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இப்போது எதற்காக இப்படி இறந்தாள் என்று கேட்டேன் கௌரியிடம். அதை ஏன் கேட்கிறேன், 3 மாசம் முழுகாம இருந்தாளாம். டாக்டரிடம் கலைக்க போனதும் 50 ரூபாய் கேட்டிருக்கான்.
அதனால் தாய்க்காரி வீட்டு வைத்தியம் என்று எதையோ பண்ணி அவள் இருந்தே போய்விட்டாள் என்று சொல்லிக்கொண்டே விசும்பி அழ ஆரம்பித்து விட்டாள் கௌரி. என்னையும் அது தளரதான் செய்தது. எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தால் என்ன, அவள் ஊற்றிய எண்ணெய்க்காவது காப்பாத்திருக்க கூடாதா அந்த கடவுள் என்றாள் கௌரி. கோவில் பக்கத்திலே தான் இருந்தது கோவில் மேனேஜரின் வீடு. போய் கதவை தட்டினேன். என்ன சார், கோபுர விளக்கு இல்லாமல் இருண்டு போய் கிடக்கிறது தெரு, திருட்டு பயம் வேற என்றேன். ஒரு நாள் இப்படி இருக்கட்டுமே என்றுதான் நினைத்தேன் என்றார் மேனேஜர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் பதில். உடனே அவர், என்ன சார் நான் சொன்ன பதில் ஆச்சரியமா இருக்கா, செத்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டார். ஆமா, ரொம்ப கன்றாவி என்றேன். நீங்க கூட பார்த்துருப்பீங்களே அந்த பெண் தான், சிரிச்சு போன குடும்பம்தான், ஒத்துக்கிறேன். ஆனா இறந்த பிறகும் தூக்க கூட ஆள் போகலனா அது என்ன மனுஷங்க குடியிருக்கிற தெருவா? காக்கா கூட ஒரு காக்கா செத்து போச்சுன்னா கூட்டமாக அலறி தீர்த்து விடும். மத்தியானம் 3 மணிக்கு போன உசுறு, ஒரு பய போகலை, வீட்டில் எல்லாம் பொம்பளை சின்னஞ்சிறுசுகள், நாதன் இல்லாம கெட்டு போன குடும்பம், பசிக்கு பலியான குடும்பம். என்ன அக்கிரமம் சார் இது? இந்த மாதிரி மிருகங்களை பார்த்ததில்லை சார் நான். நானும் 4 ஊரில் வேலை பார்த்தவன் தான் என்று அவர் உதடு துடித்தது. கண்களில் நீர் பெருகியது. கொஞ்சம் துடைத்து கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டார். இன்னைக்கு கடவுள் வெளிச்சம் கேட்பானா? கேட்க மாட்டான். ஊருக்கு மட்டும் என்ன வெளிச்சம், எத்தனை வெளிச்சம் போட்டால் என்ன, நம்ம இருட்டு களைய போறதில்லை. இப்படித்தான் தவிக்கட்டுமே ஒரு நாளைக்கு. கோயிலுக்கு பூஜை செய்தாகணும். இன்னும் பணத்தை தூக்குன பாடில்லை. யாரு தூக்குவாங்க? ஊர் கட்டுப்பாடாம், ஊர் தலையில இடி விழ என்றார். நான் பேச முடியாமல் உட்கார்ந்திருந்தேன். ஆத்திரம் தணிந்ததும் அவர் சொன்னார், 10 மணி வரையில் பார்க்க போறேன், அப்புறம் நாதி இல்லைன்னா நாயனக்காரர் 2 ஆளை கொண்டு வரேன் அப்படின்னாரு. 4 பேருமா தூக்கி கொண்டு போயிடலான்னு இருக்கோம். வேற என்ன செய்யறது, கோயிலை திறந்தாகணுமே என்றார். நான் வேணா வரட்டுமா என்றேன். நீங்களா, என்னத்துக்காக, பேசாம நல்ல பிள்ளையா இருங்க. இது ரொம்ப ஆபத்தான சமாச்சாரம். தனி ஆளோட போடுற சண்டை இல்லை, எனக்கு பயமாகத்தான் இருந்தது. இதை பாருங்க, எனக்காக சொல்ல வேணாம், நான் ஒன்றும் உங்களை பற்றி தப்பாக நினைக்க மாட்டேன். நெசமாக தைரியம் இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைன்னா எனக்காக அப்படின்னு எடுத்தார். பரவாயில்லைங்க, என்னமோ உங்கள் இஷ்டம். ஆனால் தெருவுக்கு மட்டும் விளக்கு கிடையாது, நாளை ராத்திரி வரையிலும் நிச்சயமாக கிடையாது. நானும் சரி என்றேன். விளக்கை அணைத்து வாசல் கதவை சாத்தி கொள்ள சொல்லிவிட்டு துண்டை போட்டுக்கொண்டு கிளம்பினார் அவர். இருட்டில் தட்டி தட்டி கிழக்கு வீதி வெளிச்சத்துக்கு வந்தோம். இதோட இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. கடைசியில் வெளிச்சத்துக்கு வந்தோம் அப்படின்னு அவர்கள் கண்களை மறைத்து அந்த சாஸ்திரங்களை உடைத்தது மட்டும் இல்லாமல் எல்லாருமே மனுஷங்க தான் அப்படின்னு உணர வைக்கிறாங்க திரு தீஜா அவர்கள் அந்த மேனேஜரின் ரூபத்தில். சரி நண்பர்களே, அடுத்த காணொளியில் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.